அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இட்லி மாவு இல்லைனா தோசை மாவுல ஒரு சத்தான டிபன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கீரை எந்த வகை கீரை வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு பொடியா நறுக்கி எடுத்துக்கணும். இதுவும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ தேவையான அளவு, இட்லி மாவு தேவையான அளவு எடுத்துக்கணும். கொஞ்சமா சீரகம், கொஞ்சம் மிளகுத்தூள். இட்லி மாவுல உப்பு இருக்கும், அதனால உப்பு சேர்க்கல. நல்லா கலந்துட்டு தோசைக்கல் காஞ்சதும் கொஞ்சமா எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துட்டு சின்ன சின்னதாகவும் சுட்டு எடுத்துக்கலாம். அடை தோசை மாதிரியும் சுட்டு எடுத்துக்கலாம். மேல கொஞ்சம் நெய் இல்லைன்னா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ கீரை அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுவையா இருக்கும், சத்தானது. இது கூட தக்காளி சட்னி தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.